ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அகேன். நான் உங்கள் யோகேஷ் பாலாஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியான் டெட்ரா ப்ரீடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எக்லேயிங் ஃபிஷஸை ப்ரீட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் அப்படின்ட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக் வந்து லே பண்ணியிருக்கு. ஸோ அது அப்படியே வாட்டர்லேயே ஃப்ளோட் ஆகிட்ருக்கு. ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு ஸ்லோ மோஷன் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரீவியூ. இது கம்ப்ளீட்டான ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணோன்னா, நான் ஒரு ப்ரீடிங் டேங்க் எடுத்திருக்கேன், ரொம்ப ஸ்மாலான ப்ரீடிங் டேங்க். ஏன்னா ஃபிஷ்ஷும் ரொம்ப ஸ்மால். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இதுக்கு எப்படி வேணும் அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் கொஞ்சம் கலங்கலாக இருக்கணும், அதாவது மட்டியாக இருக்கணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு காம்போஸ்ட் மெட்டீரியல், பயோ காம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இது பிளான்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, உரம், அது யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் நார்மலான மண்ணே வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதே வந்து ஒரு மாதிரி இதோ இந்த மாதிரி கலங்கலாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா, நான் என்ன பண்ணேன்னு ஃபஸ்ட்டு இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் மட்டில் அந்த காம்போஸ்ட்டை போட்டுட்டு வாட்டர் ஊற்றிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜாவா மாஸ் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டிருக்கேன். ஸ்பானிங் பண்ணும்போது இதில் நான் ஸ்பானிங் நடக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே அப்படியே விட்டுருங்க, கலங்க தண்ணி கொஞ்சம் அப்படியே கலங்கள் குறையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ரெண்டு ஃபீமேலில் டெட்ராஸை வந்து விட்டுருக்கேன். ஸோ இனிஷியலாக ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, ப்ராசஸிங் பண்ணோம் ஃபிஷ்ஷை, ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு நல்லா ஃபீட் பண்ணோம். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து பொருந்தோம். ஸ்டெப் ஒன் என்ன பண்ணோன்னா, லைவ் ஃபுட்ஸாக கொடுக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம பீட்டாக்கெல்லாம் பார்த்துருக்கோம், பீட்டாஸ்ன்னு கிடையாது, எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் பார்த்துருக்கோம். நம்ம குராமி ப்ரீடிங்கும் போட்டிருக்கேன், அதுலேயும் நான் எப்படி க்ரூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணுன்னா, லைவ் ஃபுட்ஸாக போடணும். இது ரொம்ப சின்ன ஃபிஷ் அப்படின்றதுனால இன்ஃபுசோரியாவை கூட கொடுக்கலாம், ரொம்ப மெச்சூர்டு ஆட்டிமியா, இது எல்லாத்தையும் சாப்பிடும். ஏன்னா இது சின்ன ஃபிஷ் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை சாப்பிடும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே அதாவது ஒரு நாள் நைட் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க செப்பரேட்டாக, மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் செப்பரேட்டாக. ஒரு இந்த இதில் ஃபீமேலை மட்டும் இந்த நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி க்ளவுடியான வாட்டர். ஸோ இதில் விட்டுருங்க ஃபீமேலை. மேலே வந்து செப்பரேட்டாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் கம்யூனிட்டி டேங்க்கில் இருந்தாலும் அதுலேயும் விடுங்க. இல்லை என்ன பண்ணுங்கள், அதையும் செப்பரேட்டாக எடுத்து இன்னொரு டேங்க் நார்மல் வாட்டர் ஊற்றி நார்மலாகவே விட்டுருங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பிஹெச் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணோன்னா, பிஹெச் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பிஹெச்னால் நம்ம போயிட்டு எல்லாத்தையும் மெஷர் பண்ணிருக்கணும், சைனெல்லாம் அவசியம் இல்லைங்க. எந்த ப்ரீடிங்க்குமே வந்து நீங்கள் போயிட்டு அக்யூரேட்டாக டெம்பரேச்சர் இதெல்லாமே பார்த்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் 6-7 பிஹெச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ தண்ணி ஊற்றிக்கோங்க, ஜாவா மாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப டைனியான ஃப்ரைஸாக வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு எந்த ஃபுட்டுமே கொடுக்க முடியாது ஃப்ரைஸ்க்கு. ஸோ இன்ஃபுசோரியா கல்ச்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் இன்ஃபுசோரியா வந்தப்புறம் நீங்கள் ப்ரீடிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் நியான் டெட்ரா ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். அது ஏன் அப்படின்ட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நியான் டெட்ரானும் கிடையாது, மற்ற ஃபிஷஸுமே அப்படி தான். நீங்கள் வந்து ரொம்ப ஹோப் வைக்காதீங்க ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணுறப்போ. ஸோ செகண்ட் தேர்ட் டைம் பண்ணும்போது என்னென்னா, அது கன்சிஸ்டண்ட்டாக அந்த அட்மாஸ்ஃபியர் வந்ததுமே, ஸோ ப்ரீடிங் அப்படின்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆகும். ஸோ இது ப்ரீடிங் டைம் பார்த்திங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் கேப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரூம் ஆகும். ஒரு முறை ப்ரீட் பண்ணப்புறம் 1 மந்த்லி கூட பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் ஒரு 3 மந்த்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா மெச்சூர்ட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மேலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஃபீமேல் அண்ட் 1 மேல். ஸோ அது மேல் கொஞ்சம் இந்த அட்மாஸ்ஃபியருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, மேலே எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே நைட்டு நீங்கள் வந்து ஃபீமேலை விடுறீங்களா, நெக்ஸ்ட் டே நைட் என்ன பண்ணுங்கள், மேலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்றா ஃபீட் பண்ணுங்கள். அதே போல் லைவ் ஃபுட்ஸ் தான்.
ஸோ ஃபீட் பண்ணணும். இதில் இன்னும் ரொம்ப ஒரு விஷயத்த மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் வந்து கம்ப்ளீட்டாக த்ரோ டேங்க் வந்து நான் லைட் வைக்கல, ஏதோ ஒரே ஒரு கார்னர் தான் வச்சுருக்கேன். அந்த கார்னரில் தான் நான் வந்து ஜாவா மாசம் வச்சுருக்கேன். மற்ற இடம் டார்க்காக இருக்கும், அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஆக்டிவிட்டிஸ் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். அதாவது நியான் டெட்ரா ப்ரீடிங் ஸ்பானிங் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் எடுக்கிறது. மற்ற ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா ஓப்பனாக வந்து ஸ்பானிங் பண்ணுறது, அந்த எக்லே பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்க்கலாம். நிறைய வீடியோஸில் வந்து ஜஸ்ட்டு இப்படி அப்படின்னு மெத்தட் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நான் தான் ஃபஸ்ட் டைம் இதில் வந்து ஸ்பானிங் வீடியோவும் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு தெரியாத யூடியூப் சேனல்ஸும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது நிஜமாகவே எக் லே பண்ணியிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். நான் அரவுண்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நியர்லி 4.5 hours ஸ்பெண்ட் பண்ணேன். மார்னிங் 4:00 நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருங்க. அதே போல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மெமரி ஃபுல் ஆகிடும், மறுபடியும் காப்பி பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ணிவிட்டு, ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் அது. ஸோ இந்த வீடியோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் வந்ததுமே இது என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட்டு எல்லா சைடும் போய் பார்க்குது ஏரியாஸு, எல்லா பிளேஸும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டே நைட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. அதே போல் இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன், சவுண்டு இருக்கக்கூடாதுங்க. இது ப்ரீடிங் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கக்கூடாது, ரொம்ப சவுண்டே இல்லாத பிளேஸில் ப்ரீடிங் பிளான் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹாலில் அக்வேரியம் வச்சுருக்கீங்கன்னா ஹாலெல்லாம் பிளானே பண்ணாதீங்க. ஏதாவது சவுண்டே இல்லாத இடமா ஒரு பெட்ரூம்லேயோ இல்லை ஒரு ஸ்டோர் ரூமில் பிளான் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ நாய்ஸியாக இருக்காது, சவுண்ட்ஸ் இதாக இருக்காது, நார்மல் சவுண்ட்ஸும் இருக்கக்கூடாது. நீங்கள் டிவி பக்கத்துலலாம் வச்சிங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும், அதுவும் ஃபிஷுக்கு இம்பேக்ட் ஆகும். இது என்ன பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே எல்லாம் கவரை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும், டவல் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுங்க, கொஞ்சம் கூட வெளிச்சம் போகக்கூடாது. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணால் லைட் கவரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணதுன்னு, இது என்ன இதுன்னா நீங்களே லைவாக பார்க்கலாம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அந்த ஜாவா மாஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போயிட்டு வருது. ஸோ ஸ்பானிங் வந்து இதில் க்ளீனாக தெரியும், நானும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பானிங் மட்டும் ஜஸ்ட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக பொறுமையாக பாருங்கள். நான் இதை கட் பண்ணி கூட உங்களுக்கு போட்டிருக்கலாம் வீடியோ, ஆனால் உங்களுக்கு அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் தெரியாது இல்லையா, நிஜமாகவே ஸ்பான் ஆச்சா இல்லையா இல்லை எக்லே பண்ணுச்சா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும் இதிலேருந்து, கொஞ்சம் லென்த்துன்றது என்ன ஒரு 2 minutes or 3 minutes. நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஓ இப்படி தானா அப்படின்னு தெரியும். ஏன்னா நிறைய சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம், மேபி அவங்களுக்கும் அது ஷூட் பண்ணுற அளவு டைம் இருந்திருக்காது. அது ஒன்று தான். ஸோ இதனுடைய பிஹேவியர் ஃபஸ்ட்டு க்ளோஸாக நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா உள்ளே போகுது வருது ஒரு ஃபிஷ்ஷு. அதே போல் என்னென்னா இது எக் லே பண்ணதும் அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து எக்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீடிங்கில் கஷ்டமான விஷயம் என்னென்னா ஃபீமேல் ஃபிஷ்ஷை வந்து எக்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி தான், நான் ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங் பண்ணும்போது நான் குராமியும் பார்த்துருக்கேன், லைக் இதுவும் பார்த்துருக்கேன், பீட்டாவும் பார்த்துருக்கேன். பீட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மேல் பீட்டா வந்து கார்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கு ஸ்பானிங்க்கு ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ க்ளீனாக தெரியுது. ஸோ நான் ஃப்ரண்ட் சைட்லேருந்து எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் சைட்லேருந்து எடுத்தால் அது தெரியாது, ஏன்னா பேக் சைட் தான் ஸ்பானிங் நிறைய நடந்தது. ஸோ நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே மேபி நடந்திருக்கலாம், பட் எனக்கு கிடைச்ச ஒரு 2 or 3 கிளிப்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபிஷ்ஷை விட்டதும் நீங்கள் அந்த ஜாவா மாஸ்க்குள்ளே போயிட்டு வருது அப்படின்னாலே அப்பா ஓகே ஃபைன் நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கலாம், ஸ்பானிங்க்கு ஃபிஷ்ஷஸ் ரெடி ஆகுது. ஸோ நம்மளும் வந்து அதை ப்ராப்பராக கேர் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கலாம். ஸோ அதுதான், அது என்னென்னா அந்த சைடு அந்த டார்க் சைட்லேயே இருக்காது ஃபிஷ்ஷு ஓப்பன் பண்ணதும், அந்த லைட் இருக்கு இல்லையா லைட் அந்த ஜோன்லேயே சுற்றிட்டே இருக்கும், அதாவது ஜாவா மாஸ்க்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பரான இது ஸ்பானிங் பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்து இதாக என்ன சொல்கிறீங்க மூவ் ஆகாதீங்க.
ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், அந்த எக்கு வந்து ஃபிஷ்ஷஸே, அதாவது ஃபீமேல் ஃபிஷ்ஷஸே வந்து சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், நானும் அதை ஹைலைட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது அங்கே எக் வந்து ஃப்ளை ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்லோ மோஷனில் ஜஸ்ட்டு க்ராப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த எக்கு வெளியே வந்திருக்கு பாருங்கள், ஃபிஷ் ரைட் சைட் டாப்பில் இருக்க ஃபிஷ்லேருந்து. ஸோ அது ஒயிட் கலராக ஒரு இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து எக்கு. ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட்டு ஜூம் பண்ணியிருக்கேன். கிளாரிட்டி மேபி கம்மியாக இருக்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ அந்த எக் வந்து இது பண்ணிருக்கு, மேலே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ரேர் வீடியோஸ் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்க்கல இந்த மாதிரி ஸ்பானிங் நடக்கிறது. ஸோ எனக்கே இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சது நிஜமாக ஒரு பிளெஸ்டுன்னு தான் நினைக்கிறேன் நான். பாருங்கள், ரெண்டு மூணு ஸ்பானிங் நடக்கும் கண்டினியூஸாக, நான் ஸ்பானிங் நடக்கும்போது ஹைலைட் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் நியான் டெட்ரா வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும், வளர்க்கணும் அப்படின்னு இது பண்ணால் நம்ம வந்து ஒரு பிளான்ட் அக்வேரியம் இருந்துச்சுன்னா ஒரு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல அட்மாஸ்ஃபியராக இருக்கும் அதுக்கு. அதே போல் இது வந்து ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு, நார்மலாக போயிட்டு ஒரு பேரோ ரெண்டு பேரோலாம் வாங்காதீங்க. வாங்கினா ஒரு 5 pairs or 6 pairs வாங்க, அதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தனியாக வாங்கிட்டீங்கன்னா அது பயந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பானிங் நடக்குது, ஸ்பானிங் பண்ணது. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல் விட்டுருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஒரு மேல் மட்டும்தான் அட்ராக்ட் ஆகுது, இன்னொரு ஃபீமேல் வந்து சும்மா தான் சுற்றிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மறுபடியும் எக்கு. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இது எவ்வளோ நேரம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு 1.5 hours இந்த மாதிரி நடந்தது. ஸோ ஆக்சுவலாக 4 hoursில் இந்த 1.5 hours வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1.5 hoursுன்னு தான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஸ்பானிங் கண்டினியூஸாக நடக்காது, ஒரு 1 or 2 times ஸ்பான் ஆகும். நெக்ஸ்ட்டு போயிட்டு ஒரு 5 minutes கழித்து மறுபடியும் வரும், அந்த சைட் கார்னர் போயிட்டு, அதாவது டார்க்காக இருக்கு இல்லையா அந்த கார்னருக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஸ்பான் ஆகும். ஒரு 5 minutes கழித்து மறுபடியும் இந்த லைட் இருக்க பிளேஸுக்கு வரும். ஸோ இது வந்து நம்ம முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. ஸோ அது ஒரு விஷயம். இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான், அரௌண்ட் 1.5-2 months இருக்கப்போ ரொம்ப 1/2 inch தான் இருக்கும். ஸோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் நான், அதுக்கப்புறம் 3 months வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அரௌண்ட் ஒரு 4.5-5 months இருக்கும் இதனுடைய ஏஜ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 1 or 2 times ஃபெயில் ஆனாலும் கஷ்டப்படாதீங்க, எனக்கும் நிறைய முறை ஃபெயில் ஆச்சு இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஸ்பானிங் முடிஞ்சதும் அந்த டார்க்கஸ்ட் பிளேஸ்க்கு வந்து ஃபிஷ்ஷு போயிடும். ஸோ அப்படி போனதுமே ஸோ ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் அங்கேயே இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிஷ்ஷு வந்து தைரியமாக வெளியே எடுத்துருங்க, எந்த ஃபிஷ்ஷும். நான் இதில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 females and 1 male வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கவனிக்காத விஷயம், எக்ஸ் எதுவுமே ஹேட்ச் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா 2 options வந்து எனக்கு தெரிஞ்சது. ஒன்று வந்து ஃபீமேலே வந்து எக்ஸை சாப்பிட்ருச்சு அப்படின்ட்டு, ஆனால் லைவாக நானும் பார்த்த நிறைய எக்ஸ் வந்து லே பண்ணலை. ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க, ப்ராப்பரான பேர் எடுத்து ப்ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.